இந்த பக்கம் கேப்டனும் ஃபால்கனும் விண்டர் சோல்ஜரை தனியா அடைச்சி வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. மயக்கத்துல இருந்து தெரிஞ்சதுனால இப்ப இவன் விண்டர் சோல்ஜரா இல்லாம பக்கியா தான் இருக்கான். கேப்டனையும் நல்லாவே அடையாளம் தெரியுது, அந்த விஷயத்தையும் ஒத்துக்கிறான். நான் சுயநினைவுல இல்லாத போது என்னெல்லாம் செஞ்சேன்னு கேட்டு வருத்தப்படுறான். உன் கூட இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்தவன் யாரு? உன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுறதுக்காக அவன் ஏன் இவ்வளவு செஞ்சான்னு கேப்டன் கேக்குறாரு. ஏன்னா விண்டர் சோல்ஜருங்கிறது இவன் ஒருத்த மட்டும் கிடையாது. 1991 இவங்கிட்ட கொடுத்த முதல் வேலையில ஒரு கார் அட்டாக் பண்ணி சீரம் எடுத்தாங்க, அது விண்டர் சோல்ஜரை உருவாக்குறதுக்கான சீரம் தான். சோ இவனை மாதிரியே அவங்க இன்னும் 5 பேரை விண்டர் சோல்ஜரா மாத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்காக இவனை எதிர்த்து இவன் கூட போட்டி போடவும் வச்சிருக்காங்க. ஆனா அவங்க கட்டுப்பாட்டை மீறி அங்க இருக்கிற ஆபிசர்ஸை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க அடிப்படையிலேயே பல குற்றங்களை செஞ்ச குற்றவாளிங்க. இப்படி ஒரு பவர் கிடைச்சதும் இன்னமும் மோசமா மாறிட்டாங்க. அவங்களுக்கு 30 மொழிகள் பேச தெரியும், கொடூரமான கொலையாளிங்க, போலீஸ் கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிருவாங்க. ஒருவேளை அவங்கள இந்த ஜீமோ கட்டுப்படுத்திட்டா ஒரே ராத்திரியில இந்த மொத்த நாட்டையும் அழிச்சிட முடியும். சோ ஜீமோவோட பிளான் என்னன்னு இவங்களுக்கு புரியுது. இதை தடுத்து நிறுத்த கேப்டனுக்கு உதவி தேவை. டோனி ஸ்டார் கிட்ட சொல்லானா அவன் கண்டிப்பா நம்ப மாட்டான். ஏன்னா நண்பனை காப்பாத்துறதுக்காக கேப்டன் பொய் சொல்றாருன்னு நினைப்பான். அப்படியே நம்பினாலும் கவர்மெண்ட்டை மீறி எதுவும் செய்ய மாட்டான். ஞாபகம் இருக்கா இந்த சீனை தான் ஆண்ட்மேன் படத்தோட போஸ்ட்கிரெடிட் சீன்ல பாத்துருக்கீங்க. சோ ஃபால்கன் உதவிக்காக ஆண்ட்மேனை கூப்பிடலான்னு சொல்றான். இந்த பக்கம் செக்ரட்டரி, இங்க இருந்து தப்பிச்சு போன கேப்டன், ஃபால்கன், விண்டர் சோல்ஜர் இவங்க 3 பேரையும் பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ண போறதாகவும், அந்த டீமை சேர்ந்தவங்க தேவைப்பட்டா இந்த 3 பேரையும் சுடவும் தயங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. இதனால டோனி இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நானே அவங்களை புடிச்சிட்டு வரேன்னு சொல்றான். ஆனா இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால செக்ரட்டரிக்கு சந்தேகமா இருக்கு. உங்க ஆளுங்களாலையும் துப்பாக்கிகளாலையும் அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு டோனி எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. அவங்களை பிடிக்கிறதுக்கு 3 நாள் டைம் கொடுத்துட்டு போறாரு. சோ டோனிக்கும் இப்ப உதவிக்கு ஆள் தேவைப்படுது. பிளாக் விடோ எனக்கு ஒருத்தனை தெரியும்னு பிளாக் பேந்தர் பத்தி சொல்றாங்க. நம்ம தலைவன் எனக்கு ஒருத்தனை தெரியும்னு சொல்லி சொல்லிக்கிறான். அடுத்த ஷாட் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மார்வலுடைய மோஸ்ட் ஃபேமஸ் கேரக்டரான ஸ்பைடர்மேனோட வீட்டுல காட்டுறாங்க. இவன் தான் பீட்டர் பார்க்கர், அதாவது ஸ்பைடர்மேன். ஒரு 16 வயசு ஸ்டூடெண்ட். இதனாலேயே ஒரு ஸ்காலர்ஷிப் விஷயமா பீட்டரை பார்க்க வந்தேன்னா அவங்க ஆன்டி கிட்ட போய் சொல்லிட்டு டோனி ஸ்டார்க் பீட்டரை அவனோட ரூமுக்கு தனியா கூட்டிட்டு வந்து பேசுறாரு. ரெட் அண்ட் ப்ளூல ட்ரெஸ் பண்ண ஒருத்தர் பொதுமக்களை ஆபத்துல இருந்து காப்பாத்துற சில வீடியோஸை போட்டு காட்டி இது நீதானு கேக்குறான். ஆரம்பத்துல பீட்டர் அது நான் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா நம்மளு டோனி அவன் ஒழிச்சு வச்சிருந்த ட்ரெஸ் கூட கரெக்டா கண்டுபிடிச்சான். இதனால பீட்டர் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் இவனை கடிச்சதுனால இவனுக்கு ஸ்பைடர்ஸோட சில சக்திகள் கிடைச்சது. அதீத பலம், வேகம், சுறுசுறுப்பு, சிலந்திகள் மாதிரியே செவுத்தலை ஏறது, ரொம்ப முக்கியமா ஸ்பைடர் சென்ஸ்னு சொல்லப்படுற ஆபத்து வரும்போது அதை உணரும் தன்மைன்னு சில சக்திகள் கிடைச்சது. பேசிக்காவே பீட்டர் மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட். அந்த திறமையை பயன்படுத்தி அதீத இழுவிசை கொண்ட எலாஸ்டிக் மாதிரி, ஆனா அதே நேரத்துல ரொம்பவும் ஸ்ட்ராங்கான சிலந்தி வலை மாதிரியே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். அதை ஒரு கேட்ரிட்ஜ்ல ஃபில் பண்ணி 2 கையிலையும் வாட்ச் மாதிரி கட்டிக்கிட்டு யூஸ் பண்றான். அதெல்லாம் சரி, இந்த மாதிரி சக்திகள் கிடைச்சதும் நீ அதை வச்சுக்கிட்டு ஜாலியா இருக்கலாமே, அதை விட்டுட்டு பொதுமக்களுக்கு ஏன் உதவி பண்றேன்னு இவனுடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் டோனி சில கேள்விகளை கேட்கறான். என் ஒருத்தனால எல்லாத்தையும் மாத்திர முடியாதுன்னு நல்லாவே தெரியும், இருந்தாலும் என்னால முடிஞ்சதை செய்யறேன். நான் தான் இதையெல்லாம் செய்யறேன்னு தெரிஞ்சா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வரும், அதனாலதான் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன்னு ரொம்பவே பக்குவத்தோட பேசுறான். அப்புறம் என்ன, டோனிக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுது. உனக்கு தேவை டாப் டு பாட்டம் ஒரு அப்கிரேட், அந்த சூட்டை செய்யற வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும், என் கூட ஜெர்மனிக்கு வான்னு சொல்றா. ஆனா இந்த பீட்டர் எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு, நான் வர முடியாதுன்னு சொல்றா. கொஞ்சம் ஆபத்தான வேலைதான், உன் ஆன்டி கிட்ட ஃபீல்ட் ட்ரிப் போறேன்னு போய் சொல்லிக்கலாம் இவன் சொல்ல. சரி சரி, அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நான் வந்து ரெடி ஒத்துக்கிறான். அடுத்த ஷாட் அவெஞ்சர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ்ல காட்டுறாங்க. வெளியில ஒரு பாம்பு அடிச்ச மாதிரி இருக்கவே அது என்னன்னு பாத்துட்டு வரதுக்காக விஷன் போறாரு. பார்த்தா இது ஹாக்கையோட வேலைதான். கேப்டன் சொன்னதுனால விஷனை ஏமாத்தி வாண்டாவை இங்க இருந்து கூட்டி போறதா தான் அப்படி பண்ணிருக்கான். நீ இங்க வந்திருக்க கூடாது, யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கேன். ஆரம்பத்துல வாண்டா நான் வரலன்னு சொல்லி தயங்குறான். ஆனா இவன் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிறான். என்னை எதிர்க்கிற சக்தி உங்ககிட்ட இல்ல. என்கிட்ட இல்லன்னு தெரியும். எல்லாருக்கும் மேல பயம் அதிகமாத்தான். ஆக்கையால விஷனை சமாளிக்க முடியலனாலும் வாண்டா விஷனை கண்ட்ரோல் பண்ணி பூமி கடியில போக வச்சிடறான். இதனால 2 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பிளாக் பேந்தர் வக்காண்டாவோட டெக்னாலஜி மூலமா விண்டர் சோல்ஜரோட முகம், கைரேகை எல்லாம் பயன்படுத்தி சேட்டலைட் மூலமா அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்றான். கிட்டத்தட்ட 70 வருஷமா அவனை எந்த நாட்டு ராணுவத்தாலையும் கண்டுபிடிக்க முடியல, உங்க டெக்னாலஜியாலையும் கண்டிப்பா முடியாது, ஏன் கூட வாங்கன்னு பிளாக் விடோ சொல்ல இவனும் சரின்னு ஒத்துக்கிறான். இன்னொரு பக்கம் ஷரன் கார்ட்டர் சிஐஏ ஆபீஸ்ல இருந்த கேப்டனுடைய ஷீல்டையும் ஃபால்கனோட சூட்டையும் யாருக்கும் தெரியாம ரகசியமா கொண்டு வந்து திரும்பவும் கேப்டன் கிட்டே கொடுக்குறாங்க.
கேப்டன் அங்கிருந்து கிளம்பி ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அங்க ஏற்கனவே ஹாக்கை வாண்டாவோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கூடவே நம்மால ஆண்ட் மேனையும் கூப்பிட்டு வந்திருக்கா. என்ன காலகட்டத்துக்கு வந்திருக்கோம் சொல்றேன். வா, நம்பவே முடியல. கேப்டன் அமெரிக்கா, உங்களை கூட எனக்கு தெரியும்க்கா, நீங்களும் சூப்பர் தான். என் சூப்பர் ஹீரோஸ் வந்திருப்பாங்கன்னு தெரியும். இருந்தாலும் என்ன கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். நம்ம சீக்கிரம் போகணும். ஹெலிகாப்டர் தயார், போலாம். சோ இவங்க எல்லாரும் ஒரே டீமா சேர்ந்து மத்த விண்டர் சோல்ஜர்ஸ் அழிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ரெடி ஆகுங்க. ஆனா அதே நேரம் இந்த இடத்துக்கு டோனி ஸ்டார்க்கும் அவனோட டீமோட வந்துடுறான். கேப்டன் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இன்டராகேஷன் ரூமுக்கு வந்த அந்த போலி ஆபீசர் தான் சொல்லி பாக்குறாரு. ஆனா அவர் நினைச்ச மாதிரியே டோனி எதையும் நம்ப மாட்டான். ஓ ஃப்ரெண்டு ஏற்கனவே நிறைய பேரை கொண்டுட்டான். உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர்ஸ் வந்திருக்கு, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கேப்டன், தப்பான ஆளை பிடிக்க வந்திருக்க. உன் பேச்ச கேக்கிறதுக்கு நான் இங்க வரல. ஸ்டீவ், சொல்றது கேளு. இதோட விளைவு உனக்கு தெரியும் இல்ல? அண்டர் ரூல்ஸ் கேப்டன். இந்த ஸ்பைடர்மேன் உங்க பெரிய ரசிகர். ஏய், இது அப்புறம் பேசிக்கலாம். அவெஞ்சர்ஸ் பிரிஞ்சிட கூடாதுன்னு நான் எவ்வளவு முயற்சி பண்றேன் தெரியுமா? நீ கையெழுத்து போட்டப்பவே பிரிஞ்சிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராணுவம் உங்களை பார்த்த உடனே சுடுற ஆர்டர்ஸோட வருவாங்க. கிழிஞ்சது போ. பார்க்கிங் ஏரியால ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல ஒருத்தி வாண்டா, அவளை போய் நான் பிடி. ஹே மிஸ்டர் ஸ்டாக், நான் என்ன பண்ணட்டும்? அதான் சொன்னேன் இல்ல, பக்கத்துல நெருங்காம உங்களுக்கு வலது. எனக்கு புரிஞ்சுது. இங்க பாரு, நான் பொண்ணுங்களை மதிக்கிறவன் மிதிக்கிறவன் இல்ல. மன்னிச்சிருங்க. கரெக்டா இதுக்குள்ள போடணும். இதே என்ன பத்தி கவலைப்படாத, நீ எய்ம் பண்ணி அடி. ஸ்டார்க் சொன்னது வேற ஏதாவது இருக்கா? நீ நல்லவனா தான் தெரியுற. எந்த ஊர்ல இருந்து வர? குயின்ஸ். ஃப்ரைடே. யார் அது பேசுறது? ஓ மனசாட்சி, அவன் எதையோ பிடிங்கிட்டா போல இருக்க. நம்ம உடனே போகணும். ஜெட்டுக்கு நீங்களே போயிடுங்க. இதுல நாம ஜெயிக்கணும்னா நம்மள சில பேர் தோத்தாகணும். நாம சண்டை போடுறது எதிரிகளோட இல்ல ஸ்டீவ். பெருசா செய்யறதுக்கு தானே நான் இருக்கேன். ஆனா என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. இதெல்லாம் பல தடவை பண்ணிருக்கேன், அதாவது ஒரே ஒரு தடவை. அடேங்கப்பா, கடுகு மாதிரி இருந்தா கம்பம் மாதிரி ஆயிட்டான். நான் பாத்துக்கிறேன். ஓகே, அவங்களை போய் பிடிக்க போறியா? அதுக்கு நீ என்ன தாண்டி போகணும்? ஏய்,
ஒப்படைக்க மாட்டல. இல்ல அது நடக்காது. போங்க. ஒரு கட்டத்துல பிளாக் விடோ கேப்டன் தப்பிச்சு போக அவங்களே ஹெல்ப் பண்றாங்க. அவங்க அப்படி செய்யலனா இவங்களுக்குள்ள சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால வேற பிரச்சனைகள் தான் உருவாகும். அதனாலதான் இவங்க தெரிஞ்ச கேப்டனை போக விடுறாங்க. வீட்டுக்கு போகலவும் ஆண்டிக்கு கால் பண்ணுவேன். கிளம்பிப்போ. கண்டுபிடிக்க தான் உதவி செய்வேன்னு சொன்னேன், பிடிக்க இல்ல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. விஷன் பின்னாடி ஃபால்கன் வரா, அவனை தடுத்துரு. விஷன் மைண்ட் ஸ்டோனை யூஸ் பண்ணி ஃபால்கன் அட்டாக் பண்ணும்போது அவன் நவுந்துறான். அது வார் மிஷின் சூட்டோட சென்டர்ல பட்டதுனால அந்த மொத்த சூட்டுமே வேலை செய்யாம போயிடுது. அவ்வளவு உயரத்துல இருந்து ரொம்ப வேகமா கீழே விழுந்துறாரு. இவன் எப்படி இருக்கா? இதய துடிப்பு இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. ரோடிக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. தோனி ஸ்டார்க் அடக்க முடியாத கோபத்துல இருக்கான். ஹாய் கைஸ், மறுபடியும் நான் தான். சாரி ஃபார் த பிரேக். வீடியோ லென்த் ஜாஸ்தியா போனதுனால இந்த ஒரு படத்தையே மூணு வீடியோவை போட்டிருக்கேன். ஸ்கிரீன்ல வர்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பார்ட் பிளே ஆகும். ஒருவேளை லிங்க் டிஸ்பிளே ஆகலைன்னா சேனல்குள்ள போனா எல்லா பார்ட்டையும் ஈஸியா பார்க்க முடியும். தேங்க்யூ.